ஹாய் வெல்கம் டு மக்கீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் நல்லா வருத்தாச்சு பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வறுவல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வர ஸ்டேஜில் அஞ்சு பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு இந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பூண்டை நல்லா வதங்கியாச்சு அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு அடுத்து இது கூட கட் கால் கிலோ கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இதெல்லாத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை ஆனால் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு கூடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க